அருமையான பிள்ளைகளே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலம் கடைசி காலம் என்பதை உலகத்தில் நடைபெறக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களும் நமக்கு உணர்த்தி ஆண்டவராய் கிறிஸ்து தமது வரியைக்கு முன்பாக இது போன்ற சம்பவங்கள் எல்லாம் மனுஷரிலிருந்து இருந்து சமாதானத்தை எடுத்து போடுவேன் கொள்ளை நோய்களும் பஞ்சங்களும் பட்டினிகளும் உண்டாகும் என்றெல்லாம் ஆண்டவரால் அறிவிக்கப்பட்டது இந்நாட்களிலே நடந்து கொண்டிருக்கின்றபடியினால் நம் ஆண்டவருடைய வருகை மிகவும் சவிமாய் கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம் ஆனபடியினாலே ஆண்டவராயிய கர்த்தர் இயேசுவும் பூமியில் ஆதிகாலம் உதிர்கொண்டு அவர் ஆதியிலே மனிதனை அன்பு கூர்ந்து தம்முடைய சாயல் ரூபா மகிமைக்குள்ளானவனாய் சிருஷ்டித்து அவனுக்கு மகிமின் வஸ்திரத்தை உடுத்துவித்து எப்போதும் அவன் தன்னோடு இருக்க தான் அவனோடு இருக்க என்ற ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தினதாக நாம் அறிய முடிகிறது ஆனால் அவனை பாவம் செய்து தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போனபடியினாலே ஆண்டவர் மறுபடியும் உலகத்திலே பரிசுத்தவான்களை தேடி திரிந்து பரிசுத்தவான்கள் தன்னை நோக்கி பார்க்கின்ற யாவரும் பிரகாசமடைந்து யாவரும் தன்னோடு ஐக்கியமடைந்து யாவரும் தன்னோடு சியோனிலே பிரவேசிக்க அவர் விரும்பினவர் அப்படினாலே ஆண்டவர் காலாகாலங்களில் பர்சுத்தவான்களை மீட்கும்படியாக தம்முடைய சமூகத்திலிருந்து தம்முடைய தூதர்களை அவ்வப்போது அனுப்பி கொடுத்து கொண்டே இருக்கிறார் வேதாகமத்திலே லூகா என்பவர் எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் நாம் எவ்விதமாய் வாசிக்கிறோம் பிதாக்குடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திருக்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமானுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கத்திற்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான் என்று எழுதப்பட்டு இருக்கிறது ஆண்டவருக்கு உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும் முடியாக என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் ஆதி காலம் முதற்கொண்டே தன்னுடைய அநேக தீர்க்க தரிசிகள் அனுப்பி கொடுத்து ஆதியிலே ஆண்டவர் ஆதாம் ஏவாளை உண்டாக்கின பின்பு ஆதியிலே சே என்ற மனிதன் காரணம் காயின் அவன் சவரணாய் ஆவியலை கொலை செய்து போட்டபடியினால் பரிசுத்தமான சந்ததிகள் இல்லாமல் போய்விட்டது ஆனபடினாலே ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியான ஒரு சந்ததியை உருவாக்க வேதத்தில் வாசிக்கிறபடி ஆதியாகமும் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் வாசிக்கின்றபடி பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான் அவள் ஒரு குமாரனை பற்றி காயின் கொலை செய்த ஆவேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான் சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான் அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான் அப்போது மனுஷர் கர்த்துடைய நாமத்தை கொள்ள ஆரம்பித்தார்கள் ஆண்டவரை தொழுது கொள்வதற்குரிய ஜனங்களே இல்லாமல் போய்விட்டார்கள் காயின் ஆவேல் கொலை செய்த பின்பு ஆண்டபடியாலே மறுபடியும் ஆதாமிற்கு நூற்றி முப்பது வயதாகும் போது சேத்து என்பவனை பெற்றெடுத்து பின்பு சேத்துணை குமாரன் ஏனோஸ் இவர்கள் ஆண்டவருக்கு பயந்த உத்தமமானவர்களாய் ஆண்டவரை தொழுந்து கொள்ளக்கூடியவர்களாய் இவர்கள் ஆனார்கள் அதன் பிறகு ஆதி ஐந்தாம் அதிகாரத்தில் நான் வாசிக்கின்றபடி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வசனங்களை வாசிக்கின்ற பொழுது ஏனோக்குடைய நாளெல்லாம் முன்னூற்று அறுபத்தைந்து வருஷம் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான் என்று வாசிக்கிறோம் ஏனோக்கு என்ற ஒரு தேவனுடைய மனுஷனை மறுபடியும் ஆண்டவர் எழுப்புகிறார் சேத்தின் சந்ததியிலே அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உத்தமமான பரிசுத்தமான ஜனமாய் அவன் இருந்தான் என்றே நாம் அறிய முடிகிறது இப்படியாக ஆண்டவர் தம்முடைய பரிசுத்தமான ஜனங்களை எதிர்பார்க்கிறார் அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபித்துக் கொண்டிருக்கின்ற நாட்களிலே உத்தமமான ஜனத்தை ஏற்படுத்தும்படியாக ஆண்டவர் காலங்களில் தம்முடைய சீசர்களை அப்போசிலர்களை பழைய மோசே காலத்தில் போன்ற பரிசுத்தவான்களை அனுப்பி கொடுத்து இவர்கள் மூலமாக பரிசுத்தவான்களை எழுப்ப தேவன் பிரயாசப்பட்டார் ஆனால் பழைய பாடு காலத்திலோ பரிசுத்தவான்களை எழும்புவதற்கு ஒரு இயலாத ஒரு சரியான ஒரு பிரமாணம் அவருக்கு கொடுக்கப்படாதபடியினாலே அவர்களுக்கு பத்து கட்டளைகள் மாத்திர கொடுக்கப்பட்டபடினாலே பூர்ண உத்தமமானவர்களாக அவர்கள் மாற முடியாமல் போயிற்று என்று நாம் அறிய முடிகிறது அது குறித்து வேதாகமத்திலே நான் வாசிக்கின்ற பொழுது எப்ரேயர் பதினோராம் அதிகார் நாற்பதாம் வசனத்தில் வாசிக்கின்ற பொழுது அவர்கள் நம்மை இல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்றே தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார் அவர்கள் என்றால் மனசாட்சி காலம் நியாயப்பிரமான காலத்தில் வாழ்ந்த அவர்கள் நம்மை இல்லாமல் என்றால் புதியற்பாடு கால பரிசுத்தவான்களாகிய நம்மை அல்லாமல் அவர் பூர்ணராகவில்லை முதலாவது பூர்ணத்துவமே புதியற்பாடு கால பரிசுத்தவான்கள் தருவதாகவும் பின்பு இவர்கள் மீட்கப்பட்ட பின்பு பழைய பாடு கால பரிசுத்தவான்களுக்கு பூர்ணமடைய தேவன் அந்திகிறிசுவின் பின்முன்னுரி ஆண்டு காலத்தில் இந்த எளியாவின் ஆவியின் பலனை கொண்ட இந்த நித்திய சுவிசேசகனாகிய கடைசி காலத்தில் என் தூதனை அனுப்புவேன் என்று வெளிப்படுத இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் வாசனத்தில் வாசித்தபடி அந்த தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி பரிசுத்தவான்களை கூட்டி சேர்ப்பதாகவே நாம் அறிய முடிகிறது ஆண்டவர் முதலாவதாக பழியற்பாடு காலத்திலே பூர்ணத்துவம் அடையக்கூடாத நிலை ஆனபடினாலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனி வருகைக்கு உத்தமமான ஜனத்தை ஏற்படுத்தும்படி அதை தேடி கண்டடைந்து அவளை ஆயத்தப்படுத்தும்படி அதாவது விசேஷமாக ஆண்டவர் வருகைக்கு சற்று முன்பின் காலம் அதற்கும் சற்று முன்பான மகா இக்கட்டும் கொடி காலம் வரும் என்று வேதத்தில் நான் வாசிக்கிறோம் அல்லவா வேதாகமத்திலே ரெண்டு தீமத்தின் மூன்றாம் அதிகாரம் ஒன்றா வசனத்தில் வாசிக்கிறோம் ஒன்றாம் வசனம் முதல் மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தி தூசிக்கிறவளாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவளாயும் நந்தியிரியாக அறியாதவளாயும் பரிசுத்தம் இல்லாதவளாயும் சுவாபான்பு இல்லாதவளாயும் இணங்காதவளாயும் அவதூறு செய்வளாகும் இச்சையடக்கம் இல்லாதவளாயும் கொடுமை உள்ளவளாயும் நல்லோரை பகைக்கிறவளாய் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவளாயும் இருமாப்புள்ளவளாயும் தேவப்பிரியராகிராமல் சுகபோகப் பிரியராயும் தேவபக்தியின் வேசத்தை தரித்து அந்த வலனை மறுதளிக்கிறவளாயும் இருப்பார்கள் இப்படிப்பட்டவளை நீ விட்டு விலகு என்று ரெண்டு தேவத்தை மூன்றாவது ஆறு ஒன்று முதல் ஐந்து வசனங்களுடைய வாசிக்கிற இப்படிப்பட்ட இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவர் தம்முடைய தூதனாகிய நித்திய சுவிசேஷத்தையுடைய கடைசி நாட்களில் அனுப்புவேன் என்ற வாக்கு தத்துவத்தின்படி மளியா நான்காம் அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்கள் வாசிக்கிறபடி அவன் இந்த எளியாவை அனுப்பி கொடுத்து உத்தமமான ஜனத்தை ஏற்படுத்த தேவன் விரும்புகிறார் அருமையான கத்திரிப்படைகளே வேதத்திலே நான் வாசிக்கின்ற பொழுது ஒன்று தசோனிக்க இருக்கிய நிறுவத்திலே நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே சுத்தமாக இருக்கிறது என்று ஒன்று தசோனிக்க நான்காம் அதிகாரம் மூன்றா வசனத்திலும் ஏழா வசனத்திலும் நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சுத்தமாயிருக்கிறது ஏழா வசனத்தின் தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல அல்ல அழைத்து அழைத்திருக்கிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகள் ஆணும் தேவன் கடைசி நாட்களிலே உத்தமமான ஜனத்தை கூட்டி சேர்க்க ஒரு அப்போசலனில் எளியாவின் ஆவியை உடைய ஒரு அப்போசுலனை கொண்டு கடைசி நாட்களில் உத்தமமான ஜனத்தை ஏற்படுத்த விரும்புகிறார் ஆண்டவர் இயேசு உலகத்திலே இரட்சகராக வெளிப்படுவதற்கு முன்பாக யோவான் ஸ்நானகனை அனுப்பி வழியை ஆயத்தப்படுத்த தன்னை ஜனங்கள் வந்து கண்டு தன் சத்தியத்திற்கு செவி கொடுத்து மனம் திரும்பி உத்தமமானவர்களாக மனம் திரும்புவதற்கு ஆயத்தப்படுத்தும்படியான ஒரு முன்தூதனாக யோவான் ஸ்டானகன் தேவன் அனுப்பினார் எலியாவின் ஆவி மலனை கொண்டவனாய் அதை போல ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக உத்தமமான ஜனத்தை ஆயத்தப்படுத்த விரும்புகிறார் வேதத்திலே புதிய பாட்டில் வாசிக்கின்றபடி மத்தையை சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை நான் வாசிக்கின்ற பொழுது முதலாவதாக ஆண்டவர் புதிய கால பரிசுத்தவான்களை அவர் உத்தமர்களாக கூடி சேர்ப்பதாகவே நான் வேதாகமத்திலே நான் பல இடங்களிலே வாசித்து இருக்கிறோம் ரோமருக்க நிருபத்திலே நான் வாசித்தோம் முதலாவது புரஞ்சாதியாருடைய நிறைவு உண்டாக வேண்டும் என்று நாம் வாசித்தோம் ரோமர் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஐந்து வசனத்தில் சௌரரே நீங்கள் உங்களையே புத்திமான என்னாதபடி ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் மணியில் புரஞ்சாதியாருடைய நிறைவு உண்டாக வரைக்கும் சிறுவேளரில் ஒரு பங்குக்கு கடினமான மனது உண்டாயிருக்கும் முதலாவது நெறி உண்டாக வேண்டும் முதலாவது புரஞ்சாதிகளாகிய நம்மில் இருந்து பர்சுத்தவான்களை தேவன் ஆயத்தப்படுத்தி தன்னுடைய ரகசியை சேர்த்துக் கொள்வதற்காக அவர் ஆயத்தப்படுத்த சுத்தம் கொண்டு இருப்பதாகவே நாம் அறிய முடிகிறது இப்பொழுது மத்திய சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை நாம் வாசிப்போம் அநேகர் கிளைக்களும் மேற்களும் இருந்து வந்து பலோக ராஜ்யத்தில் அவரம் ஈசாத் யாக்கோப்பு என்பவர்களோடு பந்தியிருப்பார் என்று வேதம் சொல்கிறது கர்த்தனைப்படைகளே சிறைவேளியர்கள் மத்திய கிழக்கு ஆசியாவில் இருக்கிறார்கள் ஆனால் புரஜாதிகள் ஆகிய நமக்கு முதலாவது நம்மிலிருந்து உத்தமமான ஜனங்களை மீட்டு மனவாளனாக இயேசு வர இருக்கின்ற ரகசியவர்களே அவருடைய பாதத்திலே ஒப்படைக்கும்படியான இந்த ஊ கடைசி நாட்களிலே நித்திய சுவிசேசத்தை உடைய எரியாவின் ஆவியின் படனை கொண்ட ஒரு அப்போலி தேவன் கடைசி நாட்களில் எழுப்பிய தீர வேண்டும் அந்த ஊழியத்தை கொண்டு பூமியின் நான்கு திசை எங்கும் உள்ளவர்கள் அவர்களில் உத்தமர்களை பர்சுத்தவான்களை தேவன் ஆயத்தப்படுத்தி தன் வருகையிலே இந்த அப்போசனை கொண்டு ஆயத்தப்படுத்தி தன்னோடு சேர்த்து கொள்ளும்படியான சித்தம் அவர் கொண்டிருக்கிறபடியினால் மொத்தம் எட்டு பதினொன்று மடி அநேக கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பலோக ராஜ்யத்தில் ஆபர்காமி சாக் யாக்கோபு பந்தி இருப்பார் என்று நாம் வாசிக்க முடிகிறது வேதத்தில் நாம் வாசிக்கிறபடி யாக்கோபுவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை கூட நான் வாசிக்கின்ற பொழுது அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிறிஸ்டிகளின் நாம் முதல்கள் நம்மை சத்தி வசனத்தினால் ஜெனிப்பித்தார் கத்தூரி பிள்ளைகளே நாம் முதல்கள் நம்மை சத்தி வசனத்தினால் ஜெனிப்பித்தார் நம்ம இருந்து ஆண்டவருக்கு உரிய பரிசுத்தவான்களை ஆயுத்தப்படுத்தும்படியாக தேவன் சத்திய வசனத்தினாலே அவர்களை ஜெனிப்பிக்கப்பட்டதாகவே நாம் அறிய முடிகிறது சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன் அவர்கள் உம்முடிவுகளா இருந்தார்கள் அவர்களை எனக்கு தந்தி அவர் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள் நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டாயினும் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள் கர்த்தரிய பிள்ளைகளே உலகத்தில் தெரிந்தெடுத்து நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்த ஆண்டவராகிய கர்த்த சொல்கிறார் பிதாவை நோக்கி பிதாவே நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன் அவர்கள் உம்முடைய இருந்தார்கள் அவர்களை எனக்கு தந்தீர் அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள் ஆம் கத்திரி பிள்ளைகளே ஆண்டவர் ஆ இயேசு கிறிஸ்து ரகசியவர்களே மனமாளனாக வருகின்ற பொழுது அவரோடு மனவாட்டியாக சேர்ந்து கொள்வதற்கு உத்தமமான ஜனங்களை கடைசி நாட்களிலே விசேஷமாக அந்தி கிறிஸ்துவின் ஏழாண்டு காலம் ஆனாலும் சரி அவருக்கு சற்று முந்தின கொடிய காலங்களில் ஆனாலும் சரி உத்தமமான ஜனத்தை ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார் வேதத்திலே யோவான் பதினேழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் அவர் உம்முடைய என்று வேதம் சொல்லுகிறது ஆம் கர்த்திய பிள்ளைகளே ஆண்டவராய கர்த்தரும் இந்த புதிய கால தேவனாய் பரிசுத்த ஆவியானவர் இந்த உத்தமர்களுக்காகவே வேண்டுதல் செய்வதாக நாம் அறிய முடிகிறது உலகத்தில் உள்ள பாவியானவர்களுக்காக ஜெபிக்கிறதே இல்லை கடைசி நாட்களிலே ஆண்டவராயிய மனவாளர் இயேசு வருகின்ற பொழுது அவரோடு சேர்ந்து கொள்வதற்குரிய உத்தமமான ஜனங்களை ஆவியானவர் மீட்டு ஆண்டவராக இயேசுக்கு சொத்தத்தினாலே அவர் அனைவரையும் விடுதலையாக்கி வேதத்திலே நான் வாசித்திருக்கின்றபடி எவரே இருக்கிறது நிறுவம் பத்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் வாசிக்கிறபடி ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றைக்கு பூர்ணப்படுத்திருக்கிறார் ஆக ஆண்டவர் தம்முடைய ரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் என்றென்றைக்கு பூர்ணர்களாக அவர்கள் ஆயத்தப்படுத்தப்படுகிறார்கள் அருமையான தேவண்டி பிள்ளைகளே இந்த பூர்ணத்துவத்தை அணிந்து கொண்டு இவர்களுக்காகவே ஆவியானவரும் ஜபிக்கிறாரே தவிர உலகத்தாருக்காக ஜெபிப்பது இல்லை என்றே நாம் அறிய முடிகிறது ரோமருக்கு எழுதிய நிறுவம்

கொடிய காலத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் பரிசுத்தத்தை நடப்பிக்க முயற்சித்தாலும் பாவம் அதை மேற்கொள்ளக்கூடிய கொடிய காலமாக இருக்கிறது உங்களுடைய போக்கில் வரத்திலும் உறங்குகையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையில் வேலை ஸ்தலங்களிலும் எங்கு போனாலும் பாவம் உங்களை மேற்கொள்ள முயற்சிக்கிறதே இப்படிப்பட்ட ஒரு கொடிய இந்த காலத்தில் நீங்கள் உத்தமர்களாக வாழ்ந்தால் மாத்திரமே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர் உங்களுக்காக பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்கிறவராய் இருப்பார் ஏனென்றால் அவர் பரிசுத்தமுள்ள ஆவியானவர் அவருடையவர்களும் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதே அவருடைய தேவனுடைய சித்தமாக இருக்கிறது இந்த ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தினுடைய பரிசுத்தவான்களுக்காக வேலை செய்கிறார் ஒவ்வொரு ஆத்மாவை குறித்து இந்த ஆத்மா எப்படிப்பட்ட பரிசுத்தத்தில் வளர வேண்டும் என்னுடைய ஜீவியை எவ்விதமாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து பிதா கொண்டிருக்கிற சித்தம் எப்படியோ அது அந்த ஆத்மாவில் நிறைவேற்றப்படுவதற்காக பரிசு தாவியானவர் பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார் கத்துடைய பிள்ளைகளே இந்த வேண்டுதலின் பலனாக தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்தனுடைய நிறைவான வளர்ச்சி அடைய வேண்டும் என்று உத்தமமான மார்க்கத்தமைந்தவர்களாக ஜீவிக்கக்கூடியவர்கள் ஆவிக்குரிய வளர்ச்சியானது வேதத்திலே வாசிக்கிறபடி வேசிய நான்காம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் வாசிக்கிறபடி நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்தனுடைய நிறைவான வளர்ச்சி அளவு தக்க பூர்ணபுருஷராக வேண்டும் கிறிஸ்து இயேசுவினுடைய பற்றி கொண்டவர்களாக நீங்கள் வளர வேண்டும் ஆவிக்குள்ளாக உத்தமமான ஜனமாக நீங்கள் ஆயத்தமாகி ஆண்டவர் இயேசுவின் வருகையே சேர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே உங்களுடைய பரிசுத்தமான வாழ்க்கையின் வளர்ச்சியின் நிலையாவது கிறிஸ்து இயேசுவின் பரிசுத்தமான நிறைவுக்கு ஏற்ற பரிசுத்தமான நிலை உங்களில் காணப்பட வேண்டும் அவர் பூர்ணபரிசுள்ள தெய்வமாக இருக்கிறார் அந்த நிறைவான ஏற்றதான பரிபூர்ண பர்சுத்துவ நிலை உத்தமமான நிலை உங்களுக்கு உங்களில் காணப்பட வேண்டும் என்றே ஆவியானவர் எதிர்பார்க்கிறார் அருமையான கர்த்தரி பிள்ளைகளை வேதாகமத்தில் நான் வாசிக்கின்றபடி சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் நான் வாசிக்கிறபடி அந்தபடியே தேவன் நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தமால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடி பொறுமையுள்ளவராயிருந்து அவளுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ கட்டுரை பிள்ளைகளே நோக்கி இரவும் மகனும் கூப்பிடுகிறவர்களாகிய தமால் தெரிந்து கொல்லப்பட்டவர்களின் விஷயத்தில் அவர் நியாயம் செய்வார் தேவடைய பிள்ளைகளே ஆண்டவர் வருகையிலே நீங்கள் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவருடைய முன் தீர்மானத்தின்படியாக நீங்கள் இருக்க வேண்டும் அவரால் முன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வேதாகமத்திலே நான் வாசிக்கின்றபடி யோவான் சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் நீங்கள் என் நாமத்தினை பிதாவை கேட்டுக் கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் நான் உங்களை ஏற்படுத்தினேன் எதற்காக கனி கொடுக்கும்படியும் உங்கள் கனி நிலைத்திருக்கும் கர்த்தனை பிள்ளைகளே உத்தமமான ஜனவாய் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் என்றால் நீங்கள் ஆரம்ப நாட்களிலே கனி கொடுக்கக்கூடிய ஜீவியம் உடையவராக இருக்கலாம் மனம் திரும்பி பர்சுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று நித்திய ஜீவனுக்கு எதிரமாக உங்கள் ஆவிக்குரிய ஒட்ட ஓடிக்கொண்டிருக்கலாம் ஆனால் இடைப்பட்ட நாட்களிலே நீங்கள் சோர்வடைந்து கனியற்ற அந்தகார கிரீடுக்கு இடம் கொடுத்து நீங்கள் பாவமும் அக்கிரமும் அநியாயம் செய்கிறவர்களாய் காணப்படுவீர்கள் என்றால் நீங்கள் முந்தி நடைபித்து நீதின் கிரீரெல்லாம் மறக்கப்பட்டு போம் நீங்கள் பாவிகள் என்றே ஆண்டவரால் எண்ணப்படுவீர்கள் ஆணவடி நாளை ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் கத்தரி பிள்ளைகளே தேவனால் எவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் தேவனால் எவர்கள் உத்தமர்களாக உத்தமமான ஜனங்களாக ஆயத்தமாக வேண்டும் என்று அவரும் விரும்பி அவருடைய விருப்பத்திற்கு தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் எவர்களோ அவர்கள் அனைவருமே உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் முடிவு வரைந்து நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவார் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு தேவனி பிள்ளையை ஞாண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே சேர்ந்து கொள்வதற்கு நீ ரட்சிக்கப்பட்டு கனி கொடுக்கும் விருச்சமாய் வளர்ந்து கொண்டிருந்தாயே இப்பொழுதோ உன் கனியுள்ள ஜீவியும் எங்கே இன்றைக்கு உன் நாவிலே பொய்யும் உன் இழையத்திலே கசப்பும் உன் சிந்தனைகளே வேசித்தனமும் காணப்படுகின்றது என்று சொன்னால் உன்னிடத்தில் மனந்திருப்பதற்கு ஒரு கனி உண்டா இல்லாவிட்டால் கனியற்ற அந்தகார கிரியர்கள் உடன்பட்டு இருக்கிறாய் என்றால் தேவநாயக கர்த்தரோ உத்தமமான ஜனத்தை அப்படி வரிக்குன்னு ஆயத்தம் இந்த கணேசி நாட்களிலே தம்முடைய உத்தமமான ஊழியர்களை எழுப்பி சேஷமாய் தீர்க்க தரிசனத்தும்படி கணேசி நாட்களிலே எளியாவின் ஆவியும் வடனை உடைய ஒரு அப்போசலை நேவன் அனுப்புவிறா எப்படி ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உலகத்திலே மேசியாவாக அவதரித்த பொழுது அவருக்கு ஜனங்களை உத்தமான ஜனங்களை ஆயத்தப்படுத்தும்படி அனுப்பினாரோ அதற்கு ஏற்றார் போல ஆண்டவராக வரிக்கு முன்பாக அவர் மனவாடனாக வரும் பொழுது மனவாட்டியாக நீ சேர்த்து கொள்ளப்பட நீ ஒரு உத்தமமான ஜனமாக ஆயத்தமாக்கப்படும்படி ஆண்டவர் உன்னை அழைக்கிறார் உன்னுடைய கனி கொடுக்கும் நீ நிலைத்திருக்கும்படியாக ஆண்டவர் உன்னை அழைக்கிறார் நான் உங்களை ஏற்படுத்தினேன் அதற்காகவே உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் அதற்காகவே நீங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் ஆண்டவரை தெரிந்து கொள்ளவில்லை ஆண்டவரே உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்ட தேவச்சனமே ஆண்டவர் சொல்லுகிறார் அவருடைய சியோனுக்கென்று கர்த்தர் உங்களை நீதின் கிரியர்களின்படியாக நீங்கள் தெரிந்து கொள்ளாமல் அவருடைய கல்வாரி சிநேகத்தின்படியாகவும் உலக தோற்றத்திற்கு முன்பாகவும் அவருடைய தீர்மானத்தின்படியாய் அவர் உங்களை பூண உத்தமமான ஜனமாக சேர்ந்து கொள்ளும்படியாக அவர் உங்களை தெரிந்து கொண்டதாகவே வேத நமக்கு போதிக்கிறது யோவான் சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரம் பத்தா வசனத்தில் நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம் என்னுடைய யாவும் உம்முடையவைகள் உம்முடையவைகள் என்னுடையவுகள் அவர்களில் நான் இருக்கிறேன் பாதுகாப்பாம் பிள்ளைகளே என்னுடையவர்கள் யாவும் உம்முடையவர்கள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொல்கிறார் பிதாவினால் தந்தருளப்பட்ட இந்த ஜனங்கள் இவர்களை பரிசுத்தவான்களாக பூர்ண பரிசுத்தவான்களாக மீட்கப்பட்டு கனி கொடுக்கும் ஜீவித்து நிலைத்து நின்று தங்கள் அடைந்த ரட்சிப்பின் வாழ்க்கையிலே முடிவு வரை நினைத்து நின்று ஆண்டவருடைய பிள்ளைகளாக வரிக்கென்று காத்துக்கொண்டிருக்கிறவர்கள் கொண்டிருக்கிறவர்கள் எவர்களோ அவர் அனைவரும் என்னுடையவர்கள் என்று இயேசு சொல்கிறார் யாவும் உம்முடையவைகள் உம்முடையவைகள் என்னுடையவைகள் அவர்களில் நான் மகிழ்வு பட்டிருக்கிறேன் பிள்ளைகளே ஆண்டவருடைய வருகையிலே உத்தம மார்க்கமைந்தவர்கள் எவர்களோ அவர்கள் மாத்திரமே மகிமடைய போகிறார்கள் நான் ஒன்று குறைந்தியர் பதினைந்தாம் அதிகாரத்திலே நான் ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டாம் வசனங்களிலும் ரெண்டு குறந்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலும் இன்னும் பல இடங்களிலே நான் வாசிக்கின்றபடி இப்பொழுது நாம் கர்த்துடைய மகிமையை திறந்து முகமாய் கண்ணாடியிலே காண்பது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தாமே மகிவின் மேலும் மகிமடைந்து மறுருமப்படுகிறோம் சொல்லப்படுகிறது கர்த்தரி பிள்ளையே நீங்கள் கொடுக்கும் உள்ள ஜீவியத்தில் நீங்கள் முடிவு விரைந்தும் நிலைத்து நிற்பீர்கள் என்றால் மாத்திரமே அவர்களில் நான் மகிமைப்பட்டு இருக்கிறேன் உங்களில் அவர் மகிமைப்பட்டு அவருடைய மகிமைக்குள்ளாக நீங்கள் வளர்க்கப்பட்டு அந்த மகிமையின் பாத்திரங்களாக நீங்கள் மருவம் அடைந்து மருவம் அடைந்து ஆகாயமட்டு வருகின்ற மனவாளன் இயேசோடு நீங்கள் மனமாட்டியாக சேர்ந்து கொள்ள முடியும் வேதத்திலே வாசிக்க முடியும் வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்களை வாசிக்கிறேன் பின்பு கடைசியான ஏழு வாதிகளால் நிறைந்த ஏழு கலசங்களை உடைய அந்த ஏழு தூதரில் ஒருவன் வந்து நீ இங்கே வா ஆட்டுக்குட்டியான மனைவியாய மனவாட்டி உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி பெரிதும் உயர்மமான ஒரு பருவத்தி மலை ஆவில் ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய விட்டு தேவனத்தில் இறங்கி என காண்பித்தான் ஆம் கத்தரி பிள்ளைகளே தேவனுடைய அடைந்த எருசிலமாய பரிசுத்த நகரம் என்று சொல்லப்படுகிறது ஒன்பதாவசனத்தில் இங்கே வா ஆட்டுக்குட்டியான மனைவியாய் மனவாட்டி உனக்கு காண்பிக்கிறேன் மணவாளனாக வரப் போகிறார் நீ மணவாட்டியாய் சேர்ந்து கொள்ளப் போகிறாய் மணவாட்டியாய் சேர்ந்து கொள்ள வேண்டுமென்றால் தேவனுடைய மகிமையையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மகிமையையும் நீ அணிந்து கொண்ட ஆயத்தமான ஜீவியும் இருக்குன்றால் மாத்தனமே மருமம் அடைந்த ஒரு உத்தமமான மணவாட்டியாக சபையாக அவர் சேர்ந்து கொள்ள முடியும் வேதத்திலே வாசிக்க முடியும் வெளிப்படுத்துகிற விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு ஏ சுவாயி நான் என் தூதனை அனுப்பினேன் என்று சொல்கிறார் இவைகள் அனைத்தும் சபைகளுக்கு அறிவிக்கும்படியாக கடைசி நாட்களில் அப்படி முன் தூதனாகிய என் தூதனை நான் அனுப்பினேன் சபைகளை இவைகள் உங்களுக்கு சாட்சி அறிவிக்கும்படி கடைசி நாட்களிலே ஆண்டவர் சபையை பரிசுத்த புதிய அரசில் மனவாற்றி என்று வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் ஒன்பதாம் சொல்லப்பட்டிருக்கிற கடைசி நாட்களில் ஆயத்தப்படுத்தி அந்த சபை எழுப்பின தூதனையே கடைசி நாட்களில் எழுப்பப்பட்ட எடியாவின் ஆய்வலனை கொண்ட ஒரு அப்போசுலனாக எழுப்பி அந்த அப்போசனை கொண்டே உத்தமமான ஜனத்தை ஆயத்தப்படுத்தி மகிமேவிலின் மேல் மகிமடைந்து மருவப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படத்தக்கதாக தேவன் சபையாயத்தப்படுத்தவே அந்த அனுப்புகிறார் அருமையான கர்த்தரி பிள்ளைகளே நீ அவருடன் சேர்ந்து கொள்ளும்படியாக உத்தமமான ஜனமாய் மகிமடைந்த ஜனமாய் மறுமணிந்து ரகசியர்கள் சேர்ந்து கொண்ட ஜனமாய் பின்பு பூமியில இயேசுவோடு வந்து ஆயிரம் அரசாட்சி பங்கடைகிற ஜனமாய் பின்பு நித்திய ஜீவனை அழைக்கிறார் தேவன் தாமே தமது வார்த்தையில் ஆசிரியப்பாராக ஜபம் செய்வோம் வரிக்கு நாயத்துவ கடைசி ஆண்டு முன்பு எளியாவின் ஆவியைப் பெற்ற அப்போ நான் போதா வாக்கு பண்ணியிருக்கிறேன் உடைய வாக்கு தத்துவங்களின் ராஜா கனி ஒடுக்கும் ஜீவித்து நிலைத்து நின்று மகிமடைந்து மறுமடைந்து கர்த்தாவே மனவாட்டியாய் மனவானோடு மத்திய ஆகாயத்திலே சேர்த்து கொள்ளப்பட்டு முன்பு பூமியிலே உமோடு கடந்து வந்து ஆயிரவிட அரசாட்சி செய்து பின்பு நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ளத்தக்கதான் இந்த நித்திய சுவிசேஷத்தை உடைய தூதனாக கடைசி நாட்களில் எலியாவின் அவியை உட்பட்டா போசனை எழுப்புதா வாக்கு பண்ணினீர் ஆந்த ஒளித்து சீக்கிரமாக கை எழுப்பி உலகமெங்கும் பிரஸ்தாபித்து வரைக்கு ஆயத்தப்படுத்த உத்தமமான ஜனங்களை ஆயத்தப்படுத்த கஞ்சி ஒரு நன்றி துணி கனமையுமே எல்லாம் கேடுகிறோம் இலவச திருமண தகவல் தொடர்பு மையம் மறுபிறவின் ரச்சிப்பை அடைந்த மணமக்கள் காணும் விபரங்களுடன் எங்களை தொடர்பு கொள்ள உங்கள் முகவரி பெயர் பிறந்த தேதி தொலைபேசி எண்கள் உயரம் மற்றும் கல்வித் தொகுதி ஆகிய முழு விபரங்களை தெரிவிக்கவும் உதவிக்கும் தேவ செய்திகள் அடங்கிய டிவிடி மற்றும் கர்த்தர் இயேசுவின் ரகசிய வருகை புத்தகத்தை பெற்றுக்கொள்ள பாஸ்டர் ஐ ஆசிர்வாதம் நூற்றி எண்பத்தி ஒன்றின் கீழ் ஒன்று பெத்தேல் ஹோம் தியாகராய நகர் காந்தி கிராமம் திண்டுக்கல் மாவட்டம் தபால் கட்டணம் அல்லாமல் புத்தகத்தின் விலை ரூபாய் நூறு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் பூஜ்ஜியம் நான்கு ஐந்து ஒன்று இரண்டு நான்கு ஐந்து இரண்டு ஒன்று ஆறு இரண்டு மேலும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஆறு நான்கு ஒன்பது ஐந்து ஏழு எங்களின் மின்னஞ்சல் பாஸ்டர் ஆசீர்வாதம் அட் ஹெச்என்ஜேபிசி டாட் ஓஆர்ஜி இணையதளம் டபிள்யூ டபிள்யூ டாட் ஹெச்என்ஜேபிசி டாட் ஓஆர்ஜி தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமென்